லூசுத்தனமாக பண்ணுற பல பேர் நீடி அவ்வளோ பெரிய ஆளாகிட்டான். எப்படி இது, இது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறீங்க? ஆனால் நிலைச்சு நிற்க முடியாது, அது வேற. அன்னைக்கு வழிதிரும்பு நாடகம் நடக்குது, அந்த நாடக மேடையில் போயிட்டு அப்பா பின்னாடி போய் நின்று கேட்குறாங்க. பூனி குறுகி நின்று அந்த வாய்ப்புக்காக அவ்வளோ நேரம் நின்றாங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப மன சங்கடமாக போச்சு, அப்பா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டா போய் கேட்கணும் அப்படின்னு, நமக்கே சங்கடமாக இருக்குது அப்படின்னு. ஆனாலும் அப்பா வந்து அதில் தெளிவாக ரொம்ப வைராக்கியமாக இருந்து, ஏன்னா அன்னைக்கு அந்த மேடை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு. அதனால இந்த வேலையெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு மேடை கிடைக்கணும்னு நினச்சோம். மற்றவங்க பாடல்கள் பாடி இருக்கும்போது ஒரு சில மேடைகளில் அவங்களாவே அவங்களும் வந்துருவாங்க. அப்போ அவங்க அங்கே வரும்போது என்ன ஆயிருது அப்படின்னா, அவங்கள வச்சுக்கிட்டு நான் அவங்களோட பாடல்கள் போய் பாடுறது அநாகரிகமாக இருக்கும். இன்னொன்று, அவங்க வந்துட்டாங்களேங்கிறதுக்காக அந்த பாடலை பாடலாம், எனக்கு வேறு பாடல் தெரியாது, இவங்க பாடலாம் பாடவே கூடாது, நம்ம சொந்த பாட தான் பாடணும் அப்படின்னு ஏற்றிக்கல. இப்போ நாங்கள் வளர்ந்து நிற்கிறோங்கிறதுலாம் எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஜெயிச்சு வந்து இன்னைக்கு படத்துக்கு இசையமைப்பாளராக வந்திருக்காரு அப்படின்னா, அது அது ஒரு பெரிய முயற்சி. அதுக்காக அவர் போட்ட உழைப்புகள், உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. அட்வான்ஸ் வாங்கின இடத்துலலாம் வந்து நான் வர முடியலன்னு போய் ஊரில் போய் மன்னிப்பு கேட்டு வந்த சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் இனிமேல் அக்ரிமெண்ட்டாக வேறு எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தேன். இங்கே ஒரு ஊரில் நம்ம நிகழ்ச்சி வாங்கியிருப்போம், 1 லட்சம் ரூபாய்க்கும் 1.5 லட்சம் ரூபாய்க்கும் நிகழ்ச்சி வாங்கியிருப்போம். ஆனால் அது எவ்வளோ தூரம் நம்மளை பாதிக்க, நம்மளை கட்டி வச்சு உரிச்சிருவாங்க இங்கே, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது சொன்னாலும் புரியவே புரியாது, இல்லை சார் நான் ஒரு நிகழ்ச்சி வாங்கிட்டேன் சார், அது ஊர் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. நான் ஏன் வந்து குடும்பத்துக்காக எனக்காக ஓடுறவன் அடுத்தவனை சொல்லியோ இல்லை சமூக அக்கறையோட ஒரு விஷயத்த பேசுறேன்னு சொல்லி இன்னொருத்தனை எதுக்கு நான் பகைச்சிக்கணும், பகைச்சிக்காமல் நான் அப்படியே போய்க்கலாம்ல. அது நான் அப்படி போக நினைக்கல, எனக்கு இந்த சமூகத்து மேலே ஒரு கோபம் இருக்குது, அந்த கோபத்தை என்னோட கலை வழியாக நான் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்திக்க வந்திருக்கிற ஆளுமை எங்கள் மண்ணின் மகன், கிராமிய பாடல்களில் மட்டுமல்லாமல் சினிமா துறையிலும் தற்போது கோலோச்சி வரும் இளைய காணம் டாக்டர் சி இளையராஜா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் கிராமிய கலைகளுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க, இதுக்கு யாராவது உங்கள் வீட்டில் யாராவது முன்னோடிகள் இருக்காங்களா, இல்லை யாராவது உங்களுக்கு வழிகாட்டினாலாம்? அதாவது நம்ம வீட்டில் யாரும் இல்லை, ஆனாலும் கூட எல்லாருமே இந்த நாட்டுப்புற கலையில் ஈடுபாடும் அதோட ஞானமும் அது அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நான் பாட ஆரம்பித்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என்னோடய ரத்த சொந்தங்கள் எல்லாருமே நாட்டுப்புற கலைக்குள்ளே இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக அந்தோணிதாசன், விஎம் மகாலிங்கம், தம்பி முத்துச்சிற்பி, இப்படி நிறைய பேர் இந்த துறைகள் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் எங்கள் மாமா வந்து, தாய் மாமா வந்து தவுள் வாசிப்பார், இன்னொரு மாமா நாதஸ்வரம் வாசிப்பார். அப்போ இவங்களாம் அந்த கலைக்குள்ளே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் முதன் முதல்ல வந்து இந்த பாட்டுத்துறைக்குள்ளே என்னோடய ரத்த சொந்தத்துலேருந்து நான் ஒரு ஆள் தான் வரேன் முன்னாடி. இல்லை இதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி நமக்கு இந்த ஃபீல்டு தான் சரியாக வரும் அப்படின்னு எப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்தீங்க? இல்லை அதாவது என்னென்னா, பாட்டுத்துறையிலேயே சினிமா பாட்டா கிராமிய பாட்டா வேற நாடகமா அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. ஆனால் பாட்டு வருதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாட்டை எப்படி கொண்டு போய் அங்கீகாரப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக ஒரு மேடையை தேட ஆரம்பித்தோம். அந்த மேடை முதல் மேடை வந்து நாடக மேடை தான், கூத்து மேடைகளில் தான் நமக்கு முதல்ல வாய்ப்பு கிடைச்சிது. அந்த கூத்து மேடைகளில் பாட ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து அடுத்த நிலைக்கு போகணும், ஏதோ ஒரு வட்டத்துக்குள்ளே நிற்கக்கூடாதுங்கிறதுக்காக அடுத்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காகவே தேட ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் ஆர்கெஸ்ட்ரா, அதாவது திரைப்பட இன்னிசை கச்சேரிகள், அதுக்கப்புறம் தான் மூணாவதாக தான் நான் வந்து நான் நாட்டுப்புற மேடைக்கே வரேன். திருப்பத்தூர் அண்ட் சேவியர் அப்படிங்கிற ஒரு கலைக்குழு, அவங்க கலைக்குழுவில் வந்து நான் நாட்டுப்புறத்தை வந்து அங்கே தான் தெரிஞ்சுக்கிறேன், அங்கே தான் வந்து கற்றுக்கிறேன். அப்போ அங்கே கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் அது. அது சொல்லப்போனால் எனக்கு அந்த கலைக்குழுவிலேருந்து ஒரு பாட்டு கிடைக்கும், அந்த ஒரு பாட்டுக்கு நான் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வெயிட் பண்ணுவேன். சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் நான் செய்யணும். இப்போது அந்த நிகழ்வு முடிகிற வரைக்கும் உண்டான எல்லா சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்கும்ல, அதை எடு, இதை பிடி, ஐஸ்டன் மாதிரி அப்படி அப்படி போயிட்டுருக்குறோம். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களும் நம்மளை அங்கீகரிச்சுக்கிட்டாங்க, இவனுக்குள்ள திறமை இருக்குது அப்படின்ட்டு. இந்த நேரத்தில் நான் திருப்பத்தூரான் சேவியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம எல்லா நாட்டுப்புற கலைக்குழுக்குழுக்கும் போகும்போது நம்மளை தனியாக அடையாளம் கண்டு நீங்கள் நிகழ்ச்சி பண்ண முடியுமான்னு நம்மள்ட்ட கேட்கும்போது நம்ம தனியாக வெளில வரோம். இதுதான் இதோட ட்ராவலாக வருது. இல்லை ஒரு நேர்காணலில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, ஒரு நாடக மேடையில் என்னோடய அப்பா தான் வந்து எனக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறீங்க, அந்த நிகழ்வை நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் என்னென்னா, நான் இப்போது 11வது படிச்சுட்டு இருந்தேன் கைகாட்டியில், திருவடான பக்கத்தில் சீக்கியமங்கலம் அந்த ஊரில் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்களுக்கு நைட் ஸ்டடி நடக்குது. அப்போ நைட் ஸ்டடியில் வந்து யாரையும் வீட்டுக்கு விட மாட்டாங்க. அப்போது நான் அங்கே இருக்கிறேன், எங்கள் ஊரில் திருவிழா நடக்குது, என்னை அந்த நாடகத்தில் பாட வைக்கிறங்கிறதுக்காக எங்கள் அப்பா வந்து ஃபாதர்கிட்ட வந்து பெர்மிஷன் அனுமதி வாங்கி என்னை கூப்பிட்டு வரல. ஆனால் திருவிழாவில் வந்து புள்ளை விட்டுட்டு திருவிழா கொண்டாடுறது அவங்களுக்கு சங்கடம் மறந்துருக்கு, அதனால என்னை கூப்பிட வந்திருக்கிறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி ஊரில் திருவிழான்னு சொல்லி கூட்டி வந்தாச்சு. கூட்டி வந்து அன்னைக்கு நாடகம் நடக்கும்போது
நான் வந்து உள்ளூரில் அந்த சர்ச்சில் வீட்டுக்கு பின்னாடி சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் வந்து பாடல் அந்த கிறிஸ்மஸுக்கு நியூ இயர்க்குலாம் வந்து ரேடியோ அந்த குலா ரேடியோ கட்டி பாட்டு போடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னா வாய்ப்பு கேட்டு போய் பாடுறது. இது உள்ளூருக்குள்ளேயே ஒரு 40 வீட்டுக்கு மத்தியில் வந்து இளையராஜா நல்லா பாடினான், ராத்திரி நல்லா பாடினான் அப்படி சொல்லவும் இதை மேடையில் ஏற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த அன்னைக்கு வழிதிரும்பு நாடகம் நடக்குது, அந்த நாடகம் மேடையில் போயிட்டு அப்பா பின்னாடி போய் நின்று கேட்குறாங்க. கூணி குறுகி நின்று அந்த வாய்ப்புக்காக அவ்வளோ நேரம் நின்றாங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப மனசு சங்கடமாக போச்சு, அப்பா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டா போய் கேட்கணும் அப்படி நமக்கே சங்கடமாக இருக்குது அப்படின்னா. ஆனாலும் அப்பா வந்து அதில் தெளிவாக ரொம்ப வைராக்கியமாக இருந்து அவங்கள்ட்ட போய் நின்று கேட்டு வாங்கி அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அப்போது பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே நம்பிராஜன் இடைவேளை, அதாவது கதை வந்து அப்போ தான் ஆரம்பமாகும். நம்பிராஜன் வந்து நாட்டு மக்கள் நலம் விசாரித்து திணைக்காவலுக்கு வந்து வள்ளியை வந்து அனுப்பி வைக்கிறதுக்காக வந்து சொல்லிட்டு போவார். அந்த கதாபாத்திரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கதாபாத்திரம் நாடகத்தில் இல்லை, அழிஞ்சிருச்சு. என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா வந்து திணைக்காவலுக்கு வர சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு மகன் வீரத்தேவனும் கூட வந்தவங்களும் சொல்லிட்டு அந்த கதையை அப்படியே அப்பா கேரக்டர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ நான் அந்த கேப்பில் தான் வந்து என்ன பண்ணுறேன்னா, கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் வந்து லேசாக ஒரு பாட்டு பாடுறதுக்காக வாய்ப்பு வாங்கினேன். அப்போ தான் புத்தம் புது பாட்டு வந்தால் தாண்டவ கோணையை பாடல் பாடணும், அதில் கூட நிறைய பிரச்சனை வந்துச்சு. அந்த பாடல் வரிகளை வந்து சரியாக புரிஞ்சிக்காமல் ஒருத்தர் போய் விமர்சனம் பண்ணி பிரச்சனையாகி நாடக கோட்டையை கீ தப்பிச்சு நாளைக்கு அடுத்த நாள் காலையில் போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்படி முதல் மேடையிலேயே பெரிய சம்பவம் நடந்த அந்த நிகழ்வு. அப்படி அப்பா அன்னைக்கு வாங்கி கொடுத்த வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, திறமைங்கிறதெல்லாம் தாண்டி திறமைக்கு உண்டான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வாய்ப்பை எவ்வளவு பேர் பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவ்வளோ பேரும் ஜெயிச்சிருக்கிறாங்க, வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டவங்க. ஒருவேளை இன்னைக்கு இல்லை, இதை தாண்டி பெரிய பெரிய இடத்துக்கு போகலாம், பெரிய பெரிய வாய்ப்புகள் வாங்கலாம், ஆனால் அந்த முதல் வாய்ப்பு ஒருவேளை கிடைக்கலைன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் எனக்கு. ஆனால் அதில் ஒரு பெரிய விஷயம், அப்பா வந்து அன்னைக்கு உங்களை மாதிரியே அவரும் இது நமக்கு பெரிய கௌரவத்துக்கு சிக்கலாக இருக்கே அப்படின்னு உங்களை அழைச்சிட்டு போயிருந்தாருன்னா அடுத்த முறை வாய்ப்புக்கு ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கணும். ஆமாம். இன்னொன்று என்னென்னா, நான் ஒருவேளை அப்பா இதில் இவ்வளவு தாகமாக இருந்தார் அப்படிங்கிறத நான் பிற்காலத்தை தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்பா நல்லாவே பாடுவார், மாடு மிக்கும் போதெல்லாம் அவர் கம்மாக்கில் வந்து பாடுவார். நாங்கள் சாப்பாடு கொண்டு போக பார்த்தா எங்கள் அப்பா குரல் கேட்கும், சுதியோடு பாடுவார். அப்போது அவரோட நாலேஜ் தான் அதுக்குள்ளே அப்படியே வந்திருக்கு. அதே மாதிரி அம்மாவோட வழியிலையும் நிறைய பேர் இசைத்துறைக்கெல்லாம் இருந்துருக்குறாங்க. மாமா வந்து தகவல் வாசிப்பார், இன்னொரு மாமா நாதஸ்வரம் வாசிப்பார். அவரோட அம்மாவோட மச்சான் பையன் தான் அந்தோணிதாசன். இப்படி எல்லாருமே இதுக்குள்ளே இருக்கிறாங்க. அதனால் அந்த ஞானம் நமக்கு வந்தது பெரிய அதிசயம் கிடையாது, அப்பாவோட ஞானம் தான். அதான் அப்பாவுக்கு கிடைக்காத வாய்ப்பாக தன்னோட மகனுக்கு கிடைக்க செஞ்சு இன்றைக்கி பெரிய இடத்துல வச்சு அழகு பார்க்குறாரு, அப்படி தான் நம்ம நினச்சிக்கணும். வேறு உங்களுக்கு இப்போ அந்த கிராமிய கலைஞர் ஆன பின்னாடி உங்களுக்கு எப்படி எளிதாக வாய்ப்புகள்லாம் கிடைச்சிருச்சா மேடைகள்? அப்படிலாம் கிடைக்கல, அதான் நான் சொல்கிறேன். நான் வந்து முதல் மேடையில் வந்து நான் நாட்டுப்புற கச்சேரி மேடையில் வந்து திருப்பத்தூரம் செய்கிறது தான் இருந்தேன். அப்போ எனக்கு முன்னாடி முத்துச்சிற்பி தான் அங்கே மெயின் பாடகர். அப்போ முத்துச்சிற்பி வந்து நாடகத்தில் வந்து லோகிதாசனும் போட்டுக்குவாப்பில், ஹரிச்சந்திர மயன காலத்தில் லோகிதாசன் சின்ன பையன் கேரக்டர் பண்ணுவாப்பில். அப்போ ரொம்ப அவருக்குன்னு ஒரு பெரிய வரவேற்பு, பெரிய மாஸ் இருந்துச்சு. முத்துச்சிற்பி இன்றைக்கி வராரு அப்படின்னா அந்த குழந்தையாக ஒரு பையன் நடிக்கிறானான்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அந்த காலகட்டத்தில் முத்துச்சிற்பி நாடகத்தில் லோகிதாசனாகவும் நடிச்சுக்கிட்டு அதே சமயத்தில் கச்சேரி திருப்புத்துறான் கச்சேரியில் மெயின் பாடகர். வெளிநாடுகள் போகிறதா இருக்கட்டும், ஒரு ஆல்பத்தில் பாடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிகழ்ச்சி ஒரு மாதத்துக்கு நிகழ்ச்சிக்கு போவோம். அதெல்லாம் வந்து முத்துச்சிற்பியை முன்னிறுத்தி சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி அப்படி போயிட்டு இருந்த டயத்தில் முத்துச்சிற்பி தான் மெயின் பாடகர். எனக்கு ஒரு பாட்டு கிடைக்கும், அந்த ஒரு பாட்டு வாய்ப்புக்காக நான் இங்கே இருப்பேன், போவேன், அவங்க அந்த கூட மாட வேலை செய்வேன், பேக்கு எல்லாரோட பேக்கை ஏற்றணும், ஆடியோ மைக் செட்டு ஃபுல்லாக நான் தான் வேனில் ஏற்றணும், அப்படி எல்லா வேலையும் நான் பார்க்கணும். ஆனால் அது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்னைக்கு சூழ்நிலைக்கு அந்த வாய்ப்புக்காக நான் பட்ட அந்த வேலைகள்லாம் பார்த்தேன் இல்லையா, அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. ஏன்னா அன்னைக்கு அந்த மேடை கிடைக்கிறது பெரிய விஷயமா இருந்துச்சு, அதனால இந்த வேலையெல்லாம் பண்ணாலும் பரவாயில்ல, நமக்கு மேடை கிடைக்கணும்னு நினச்சோம். ஆனால் இப்போ அது அவசியம் இல்லை, அப்படிப்பட்ட கஷ்டம்லாம் இப்போ தேவையில்லை. ஒரு மைக்கு பிடிக்கிறதுக்கோ ஒரு மேடை கிடைக்கிறதுக்கோ யாரும் வந்து கஷ்டப்பட வேண்டியதில்லை, எல்லாரும் வந்து கைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. சோசியல் மீடியா எல்லாமே கையில் வந்ததுனால, ஏன்னா நாங்கள் வந்த காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலை. அப்போது வந்து ஒரு பாட்டு தான் கிடைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நாடகத்தில் முழுமையாக நாரதரா முத்துச்சிற்பி போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கூடுதலாக பாடல் கிடைக்கும், அப்படி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தனியாக நான் 2006 தனியாக வந்துட்டேன். அதிகமாக நிகழ்ச்சிகள் வெளி நிகழ்ச்சிக்கு போகும்போது நம்மளை சொல்லி கேட்பாங்க, அப்படி நான் வெளியில் வந்ததுனால 2007 தான் இளையகானம் அப்படிங்கிற ஒரு கலைக்குழு ஆரம்பித்து
நமக்குன்னு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் இந்த டீம் ஓடிட்டே இருக்கு. இப்போ தனிப்பட்ட முறையில் சொந்த பாடலுங்கிற கருத்தை நீங்கள் எப்போ உள்வாங்கிக்கிட்டே எப்போ உருவாக்குனீங்க? ஏன்னா எல்லாருமே மற்ற கிராமிய கலைஞர்கள் எப்படின்னா உங்களுக்கு மூத்தோர் பாடல் அது அம்பது பேருமே பாடி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு தான் அந்த ட்ரெண்ட் செட்டை மாற்றினதாக எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ சொந்த பாடல் வச்சுருக்கவங்க தான் கிராமிய கலைஞர்கள்லாம் ரொம்ப தலை சிறந்த ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை நாங்களும் நம்புகிறோம். அது என்ன அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் வரும்போது ஐயா புஷ்பவனம் குப்புசாமி ஐயாவோட பாடல்கள் தான் பாடுவேன். நான் வந்து நகைச்சுவை வேஷம் போட்டுக்கிட்டே வந்து பாடுறதுனால எனக்கு பாடல்கள் அதிகமாக தேவைப்படாது. ஒரு பாட்டுக்கு நான் வாடி போட்டப்பில் வெளியே போடுவேன், இன்னொரு துபாய் ட்ரெஸ்ஸில் வருவேன், இன்னொரு பொம்பளை வேஷம் போட்டு வருவேன். இப்படி வந்ததுனால எனக்கு பாடல்கள் அதிகமாக தேவைப்படாது. அப்போ எனக்கு பாடல்கள்னால் ஐயா புஷ்பவனம் குப்புசாமி ஐயா பாடல், அண்ணன் திருத்தணி அண்ணன் திருத்தணி பாடல், நளிச்சேரி திருத்தணி பாடல், அப்புறம் மதுரை சந்திரன், அப்புறம் அந்தோனிதாசன் பாடல், இவங்க பாடல் தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க இவங்க பாடலில் ட்ராவல் பண்ணுறேன். இந்த பாடலுமே எனக்கு வந்து இதை வந்து முறைப்படுத்தி வகுத்து கொடுத்தது வந்து வன்மீகநாதன் சொல்லிட்டு ஒரு கிராமிய பாடகர், எனக்கு மச்சின முறை தான் வேணும். அவர் தான் முத முதல்ல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மாப்பிள்ளை இந்த மாதிரி பாடல்கள்லாம் ஒரே ஸ்கேலில் வரும், அப்போது நம்ம ஒரு ஒரு 20 நிமிஷம் நின்று பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லிஸ்ட்டு அவர் தான் கொடுக்காரு. அப்போ தான் எனக்கு நள்ளிச்சேரி திருத்தணி பாடல்களும் அந்தோனிதாசன் பாடல்களும் எனக்கு தெரியும், அப்படிப்பட்ட பாடல்கள் இருக்காங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா ஆர்கெஸ்ட்ராவிலேருந்து அப்படியே நான் வந்தேன். அதனால் நாட்டுப்புற பாடல்களில் பெருசாக எனக்கு ஈடுபாடு இல்லை. அதுக்கான அது கேட்குறதுக்கோ இல்லை அதை போய் ஈடுபடுறதுக்கோ எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ யார் இங்கே சொல்லித்தரா அப்படின்னா, வன்மீகநாதன்கிற கிராமிய பாடல்கள் எனக்கு சொல்லித்தரார். அப்போது அந்த லிஸ்ட்டு கொடுக்குறாரு, பேப்பரில் எழுதி ஜெராக்ஸ்லாம் எடுத்து கொடுத்து எனக்கு அப்போது அவர் ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணார். அப்போது வந்தது தான் இந்த மற்றவங்க பாடல்கள் பாடிட்டு இருக்கும்போது ஒரு சில மேடைகளில் அவங்களாவே அவங்களும் வந்துடுவாங்க அங்கே. அப்போ அவங்க அங்கே வரும்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்கள வச்சுக்கிட்டு நான் அவங்களோட பாடல்கள் போய் பாடுறது அநாகரிகமாக இருக்கும். இன்னொன்று, அவங்க வந்துட்டாங்களேங்கிறதுக்காக அந்த பாடலை பாடலாம் எனக்கு வேறு பாடல் தெரியாது. இப்படிலாம் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வரும்போது நான் வந்து அதை மைண்டில் ஒரேடியாக ஏற்றிக்கலை. இவங்க பாடலாம் பாடவே கூடாது, நம்ம சொந்த பாட தான் பாடணும் அப்படின்னு ஏற்றிக்கலை. அதுக்கான காலம் கரெக்டாக வந்து 2008 சென்னை சங்கமம் நிகழ்ச்சியில் அந்தோனிதாசன் நான் வந்து முத முதல்ல பார்க்குறேன். அப்போ தான் வந்து திண்டுக்கல் சாரதி அப்படிங்கிற படத்தில் திண்டுக்கல் திண்டுக்கல் பாட்டு பாடியிருக்கிறார். சொல்லப்போனால் இப்போ நாங்கள்லாம் வந்து மேடைகளிலிருந்து திரைப்படங்களுக்கு வந்தோம், ஆனால் அவர் தரையிலிருந்தே திரைக்கு வந்தவர். அவர் எங்களை விட இன்னும் சுதி வச்சு பாடி பழக்கம் இல்லை. வெறும் நாதஸ்வரத்தை வச்சு, இப்போ நாதஸ்வரத்தில் கூட ஆடுறவங்க, கரகாட்டத்தில் ஆடுறவங்க ஒரு சுதியில் பாடுவாங்க, அவர் ஒரு சுதியில் பாடுவார், நாதஸ்வரம் ஒரு சுதியில் வாசிப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் ஜெயிச்சு வர்றான் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ நாங்கள் வளர்ந்து நிற்கிறோங்கிறதுலாம் எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஜெயிச்சு வந்து இன்றைக்கி படத்துக்கு இசையமைப்பாளராக வந்திருக்காரு அப்படின்னா அது பெரிய முயற்சி. அதுக்காக அவர் போட்ட உழைப்பு வந்து மிகப்பெரிய உழைப்பு. அப்படி வரும்போது 2008 அவரை நான் பார்க்குறேன். அவர் கூட பழக்கமான போது நான் சென்னை சங்கமத்தில் நானும் அவரும் மெயின் ஸ்டேஜில் பாடுறோம். ஐயா கலைஞர் கருணாநிதி வந்திருக்க மேடையில் நாங்கள் பாடுறோம். அது வரிசையாகவே 2008 9 பத்து அந்த டிஎம்கே பீரியடு ஃபுல்லாகவே நாங்கள் பாடுறோம். அப்போ எங்கே நடந்தாலும் மதுரையில் கூடல்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும், கோயம்புத்தூரில் ஒரு சங்கமம், கோவை சங்கமம்னு நடக்கும், இதில் கன்னியாகுமரியில் வந்து குமரி கூடல் ஒன்று நடக்கும். இப்படி எல்லா மேடைகள்லையுமே மெயின் ஸ்டேஜில் அமைச்சர்கள் சிஎம் வரக்கூடிய ப்ரோக்ராம் போகிறோம், நாங்கள் தான் பண்ணுறோம், நாங்கள் தான் நிகழ்ச்சி பண்ணோம். அப்படி அந்தோணி அண்ணன் கூட பயணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ அவர்கிட்ட பேசும்போது நமக்கும் பாடல் பண்ணணுமே அப்படின்னு சொல்லும்போது அவர் எழுதி கொடுத்த பாடல்கள் தான் அன்னைக்கு மானேகம் மரகதமே ஒன்று பிரிஞ்சனால் வாழ முடியுமா அந்த மாதிரியான பாடல்கள். அப்படி ஒரு 10 பாட்டு அவர் எழுதி இசையமைச்சது, நான் பணம் போட்டு பாடினேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் கூட தொடர்பில் இருந்து தான் அந்த மானே மானேன்னு ஒரு பாட்டு அண்ணன் பாடிப்பார், அந்த உடனே அண்ணன் மானே மானே அந்த ஆல்பம் பண்ணோம். அந்த ஆல்பத்தில் ஒரு 3-4 பேர் பணம் போட்டு ஆளுக்கு 3-3 பாட்டாக பிரிச்சுக்கிட்டோம். அந்த காலகட்டத்தில் வந்து பணம் தான் இல்லையே தவிர பாட்டும் இசை வடிவமும் இருந்துச்சு, பணம் இல்லை. அதனால் நான் பரிக்கல் சுரேஷ், அப்புறம் நம்ம ஃபோக் ஸ்டார் லக்ஷ்மி, அந்தோனிதாசன் 4 பேரும் சேர்ந்து பணம் போட்டு ஒரு ஆல்பத்தை உருவாக்கணும். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்குன்னு ஒரு 10 பாட்டு இருக்குது. நான் எங்கே போனாலும் நான் அடுத்தவங்க பாட்டை பாடி நான் மாட்டிக்க வேண்டியதில்லை. யாரும் வந்து ஏன் பாடினீங்கன்னு கேட்க போகிறதில்லை, அவங்களே வந்துட்டால் பாட முடியாதுங்கிறது தான். அப்படி ஆரம்பித்து போகும்போது தான் அந்த 2வது ஆல்பமாக மானே மானே பண்ணோம். அதுக்கப்புறம் வாடியன் கருத்துப்புல அப்படியே அப்படியே நிறையா வந்துச்சு. இப்போ உங்களோட முதல் பாடல் வாடியன் கருத்துப்புல ஆல்பம் தான்? இல்லை, முதல் பாடல் அது கிடையாது, அதான் அந்த மானே மரகதமே அந்தோனிதாசன் அவர் எழுதுனது தான் மானே மரகதமே. ஒன்றை பிரிஞ்சு நாள் வாழ முடியுமா, அந்த காலத்தில் அந்த பாடல் வந்து அந்த மானே மரகதமே வந்து ஒரு குத்துப்பாட்டாகவும், அந்த ஒன்றை பிரிஞ்சு நாள் வாழ முடியுமா ஒரு காதல் பாட்டாகவும் எல்லா மேடைகளுமே பாடப்பட்ட பாடல் தான். இப்போ நாங்கள் வந்து உங்கள் பாடல்களை நிறையா கேட்டிருக்கோம், ரசிச்சிருக்கோம். இதுக்கு தனியாக சுச்சுவேஷன் வச்சு எழுதுவீங்களா இல்லை யதார்த்தமாக எழுதிடுறதா? ஏன்னா சினிமா துறையிலே சுச்சுவேஷன் தான் பாட்டு எழுத முடியும்.
இது ஒன்றும் சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது பொதுவாக காதல் தான் எடுத்துக்கிறோம், வேற கருத்து சொல்கிற மாதிரி அந்த அந்த காலகட்டத்தை எடுக்கலை. இப்போ தான் வந்து அதெல்லாம் தாண்டி நமக்கும் ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால, இதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னுமே ஏதாவது ஒரு விழிப்புணர்வு இல்லை கருத்து சொல்கிறது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு இப்போ ஆசைப்படுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வெறும் காதல் பாடல் மட்டும்தான், காதலில் சோகம், அதில் மகிழ்ச்சி, அதில் சந்தோஷம், என்ஜாய் பண்ணுறது, இது மாதிரியான ஒரு ரெண்டு மூணு விஷயம் மட்டும்தான். இப்போ ரொம்ப சோகமாக போனால் காதல் ரெண்டு பேர்களுக்கும் ஒரு அவங்களுக்குள்ள அந்த பாடலை ஈர்க்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. சந்தோஷமாக போனாலும் ஜெயித்த காதலர்கள் அதை ஈர்க்கிறதுக்கு வழி இருக்குது. அது வேணால் அப்படி பண்ணிக்கலாம். அதனால் வந்து காதலுக்குள்ள மட்டுமே தான் ட்ராவல் பண்ணும். அதில் வந்து சுச்சுவேஷன் பெருசாக ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேரும் நையாண்டியாக பேசிக்கிறது ஒன்று இருக்கும், இல்லைன்னா என்னை விட்டு போயிட்டியே அப்படின்னு சோகமாக சொல்கிறது விதமாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதில். இல்லை, உங்களை முதல் இந்த டிஜிட்டல் மீடியாவுக்கு வந்தது கொண்டுட்டு வந்தது ராஜா குருசாமிங்கிற ஒரு இணை இயக்குனர் தான் சொன்னீங்க, அவரை பற்றி. அதான் இப்போ வந்து ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரு ஃபேஸ்புக்கில், வந்து புதிய குரல் நாட்டுப்புற பாடல் பாடக்கூடிய ஒருத்தவங்க தொடர்பு கொள்ளுங்க அப்படின்ட்டு அவங்க காண்டாக்ட் நம்பர் போடுறாங்க. அப்போ நான் அந்தோணிதாசன் எழுதுனா சிரிப்புள்ள தான் அப்படிங்கிற ஒரு பாட்டு அப்போது நல்ல ஹிட்டு. அந்த பாட்டு நானும் லக்ஷ்மியும் பாடியிருந்தோம். அந்த பாடலை தான் அவருக்கு நான் அனுப்பி வச்சேன். அவர் பாட்டு கேட்டுட்டு உடனே வாங்கன்னு சொல்லிட்டார். இப்போ ஜேம்ஸ் வசந்தன் சாரும் நான் எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தொடர்பு. இங்கே ஒரு பாடலை கொடுத்து பாட வைக்கிறாங்க. நான் பாடிக்கிட்டு இருக்கேன், பாட்டு ரெக்கார்டிங் ஓடிட்டுருக்கு. அந்த பாட்டை வந்து பேப்பரை கொடுத்து என்னையவே பாட சொல்கிறார். அப்போ நான் அவர்கிட்ட சார்ட்ட கேட்குறேன், சார் டியூன் கொடுக்கல அப்படின்னு. நீ நாட்டுப்புற பாடகர் தானே, பாடு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. நான் அப்போ தான் ரொம்ப புதுசு அந்த துறைக்கே, ரொம்ப புதுசு. அப்போ நானாக ஒரு மெட்டை போட்டு பாடுறேன், அதுதான் மதுரை என்னும் மாநகரம். அதுக்குள்ளே இடையில சாரோட அவரோட இன்புட்ஸ் நிறையா கொடுக்குறாரு, அவர் வந்து ஐடியா சொல்கிறாரு அப்படின்னு. ஆனால் ஒரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி அவர் நான் சுப்பிரமணியபுரம் படத்தோட இசையமைப்பாளர், மிகப்பெரிய ஒரு பிளாக்பஸ்டர் படம் அந்த படம். அந்த படத்தோட இசையமைப்பாளர் வந்து நீயா உன்னை பாடுன்னு சொல்கிறது உண்மையாகவே நாட்டுப்புற கலைஞர்கள் அவர் ரொம்ப அவர் மரியாதையாக மதித்து அவங்க திறமைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி நீயே பாடுங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அவருக்கு தெரியாத ஒரு ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சிட்டு இசையமைப்பாளர்களில் நல்ல தமிழ் புலமை வாய்ந்தவரும் நல்ல இங்கிலீஷ் பேசக்கூடியவரும் அவர் ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் எல்லாரும் பேசுவாங்க, ஒன்று இங்கிலீஷ் நல்லா பேசுவாங்க, தமிழை கோட்டை விட்ருவாங்க, ஆனால் இவர் தமிழையும் அவ்வளவு அழகாக பேசுவார், இங்கிலீஷும் அவ்வளோ அழகாக பேசுவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இசையமைப்பாளர், ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர். அவரோட இசையில் தான் முத முதல்ல பாடல் ஆரம்பிக்கிறோம். பாட்டு போயிட்டுருக்கு. அப்போ ரெண்டு பேர் உள்ளே வராங்க, ஒருத்தர் இயக்குனர், இன்னொருத்தர் அந்த பாடலை எழுதிய பாடலாசிரியரும் இணை இயக்குனரும். அப்போ பாட்டை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ரெண்டு பேரும் கை கொடுக்குறாங்க. இந்த பாட்டை நான் தான் தம்பி எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் ராஜா குருசாமி. அப்போ அவர் நம்ம மேலே ரொம்ப ஈர்ப்பாகி நம்மக்கிட்ட பேச ஆரம்பித்தார். இப்படியே அந்த பாடல் மூலமாக கிடைச்ச நட்பு அப்படியே தொடர்ந்துச்சு. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உன்னோட பாடல்கள்லாம் நான் கேட்டிருக்கேன், இப்போ சமீபத்தில் உன்னோட பாட்டு வாடியம் கருத்தப்பில் பாடலாம் கேட்டிருக்கேன், விழுப்புரம் ஏரியாவில் போகும்போதெல்லாம் நிறையா அந்த பாடலில் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது, அந்த முஃபஸில் ஃபஸ்ட்டு நிற்கிற இடத்துல பூரா பாடல் போடுறாங்க. ஆனால் இந்த பாட்டை இப்படியே விட்டுறாமல் அதை காணொலியாக நீங்கள் வீடியோவாக பண்ணிங்கன்னா நல்லா ரீச் ஆகும், உங்கள் முகம் தெரியும் வெளியில் அப்படின்னு சொல்லும்போது சரி பண்ணுவோம்னு சொல்லி பண்ணது தான். அன்றைக்கி சூழ்நிலைக்கு அத்தமகன் வச்சு பூங்குயில் இந்த ரெண்டு பாட்டும் முதல்ல பண்ணோம். ரெண்டு பாட்டும் பண்ணி எங்கள் ஊரில் உள்ளூரில் நடந்த கச்சேரியில் ஸ்க்ரீன் கட்டி அதை வந்து ரிலீஸ் பண்ணோம் அன்னைக்கு. அது பார்த்திங்கன்னா போட்டோ கொஞ்ச நாள்லேயே மில்லியன்ஸ் 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 அப்படி போச்சு. அந்த டைமு தான் வந்து யூடியூப் வந்த டைமு, தோக்க காலம். அந்த மாதிரி அப்படி ஒரு நட்பு அவர் மூலமாக, அதன் மூலமாக நிறைய பாடல்கள் அவர் தான் அந்த பாடலாம் இயக்குனார். அப்பூங்குயிலே, அத்தமகன் வச்சு, வாடியங்கருத்தப்புள்ள, அப்புறம் வந்து அடிபுள்ள, எனக்கு அடற அடற உரிமை மேலும், கண்ணை உன்னை காணாமல், வண்ணப்பூங்குருவி, எருக்கம் செடிக்கிட்ட, இப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 பாடல்கள் வந்து என்னோடய பாடல்கள் மட்டும் அவர் இயக்கியிருக்காரு. சொல்லப்போனால் வெறும் குரல் மட்டுமே, நம்ம குரல் மட்டுமே வெளியே தெரிஞ்சு, அது யார் என்னார்னு கூட தெரியாது. அந்த ஐடியா அவர் தான் கொடுத்தார், பாடல் பண்ணுங்கள், வீடியோ மூலமாக பண்ணுங்கள் அப்படின்ட்டு. அதன் மூலமாக மக்களுக்கு நம்ம முகம் போய் சேர்ந்துருக்கு. அதுக்கும் அவர் ஒரு காரணம். இப்போ நீங்கள் மேடையில் படிக்கிற அந்த ஓப்பனிங் சாங்கு சொல்லுவோம்ல, வாடியங்கருத்தப்புள், எங்களுக்காண்டி ஒரு நாள் வரி படிக்க பாடலாம். வாடியங்கருத்தப்புள வந்து நானே எழுதி அதை டியூன் பண்ணது. எப்போவுமே வந்து நம்மளை அடையாளப்படுத்திக்கணுங்கிறதுக்காகவே அந்த பாடலை முதல் பாடலாகவே மேடையில் பாடுறது. அடி வாடி எங்கருத்தப்புள, ரெண்டு நாளாக உறக்கமல்ல,
அடி அள்ளி பல கள்ளி நான் வந்த போற தள்ளி உன் பதில சொல்லிட்டு போடி நான் பாட்டெடுத்து பாடி வாரேன் தெம்மா அங்கு பாட்டு நீ இளைய ராச பாட்ட கேளு அதிரது வேட்டு யாரு துணையும் இல்ல எனக்கு நிகரு யாரும் வல்ல உடம்பு உடம்பு புள்ள என்னைய ஜெயிக்க எவனும் இல்ல மோதி பாரு அடி பாடு நீ போட்டா போட்டி போடு எனக்கான ஒரு கூட்டம் அடமேலம் கொட்டி ஆட்டம் போடும் வாடி எப்படின்னு நாங்க வீடியோ எடுக்க வந்தது வந்து இளையராஜாங்கிற ஒரு நபரோட பாட்டை கேட்க வந்த ரசிகர்கள் நாங்களே இப்போ தொடர்ச்சி அண்ணன் தொடர்பு கொண்டு தொடர்பு ஒன்று கேட்டு கேட்டு கச்சேரி பார்க்க வர்றோம் அதுக்கப்புறம் தான் பதிவுலாம் இல்லை நிறைய இப்போ சமீப காலங்களில் ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது நிறைய யூடியூப் சேனல்ஸ் நிறைய வர்றாங்க சில யூடியூப் சேனல்ஸ்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஆதாயத்துக்காக ஹெட்லைனை வந்து தவறாக போடுறது அப்போ தான் வந்து ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க அப்படிங்கிறதுக்காக தவறுதலான ஒரு புகைப்படத்தை வைக்கிறது நாட்டுப்புற கலைஞர்கள் நிறைய ஆடல் கலைஞர் பெண் கலைஞர்லாம் இருக்காங்க அவங்க முகத்தை போட்டு அக்கூட பக்கத்தில் நின்று பார்க்குற பாடுற ஒரு ஆளை வந்து தவறாக சித்தரிக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் பிரபாகரன் கலைக்கூடம் அந்த விஷயத்தை நேர்மையாக அதாவது அது ஒரு சுய லாபத்துக்கான வியாபார நோக்கத்தோட இல்லை ஒரு பொருளாதாரத்துக்கான ஒரு வேலையாக நீங்கள் செஞ்சால் கூட அந்த விஷயத்தில் ஒரு நியாயம் இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் தொடர்ந்து இதே மாதிரியான ஒரு நல்ல விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கணும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக அடுத்து வந்து இப்போ நீங்கள் விஜய் டிவிக்குள்ளே போனீங்க திடீர்னு இப்போ விஜய் டிவியில் ஆளை காணும் என்ன காரணம் இல்லை விஜய் டிவிக்குள்ளே போனதும் போகாமல் இருக்கிறதுக்கும் எந்த காரணமும் கிடையாது நான் 2007 ஆரம்பித்தேன் விஜய் டிவிக்கு போகிறதுக்கு 2007 சூப்பர் சிங்கர் வந்து அப்போ ஹச் சூப்பர் சிங்கர்னு இருந்துச்சு அப்போ சின்மை மேடம் வந்து அந்த இதை தொகுத்து வழங்கினாங்க அது அப்புறம் மறுபடியும் 2010 வந்து அதுக்கப்புறம் வேற ஒரு உள்ள வந்தா வர்றாங்க அந்த சூப்பர் சிங்கருக்கும் போகிறோம் கிடைக்கல 2007 கிடைக்கல 10 கிடைக்கல விட்டாச்சு இப்போ சூப்பர் சிங்கர் மறந்துட்டோம் 2010 என்ன பண்ணுறோன்னா மறுபடி கலக்கப்போதியார் போகிறோம் கலக்கப்போதியாருக்கு 2010 போயிட்டு அங்கே போய் நம்ம கண்டென்ட்டை போய் அங்கே ஒருத்தர்கிட்ட சொல்லப்போக அவர் அந்த கண்டென்ட்டை மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்மளை ஓரம் கட்டிட்டு அவர் மட்டும் அவரும் இன்னொருத்தர் சேர்ந்து பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணி ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு இப்போ என்கிட்ட வந்து கேட்குறாரு இயக்குனர் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நான் எங்கள் ரெண்டு பேரும் பண்ண சொல்லிட்டாரு இந்த கண்டென்ட்டை போய் சொன்னேன் அவருக்கு பிடிச்சி போச்சு அதனால் எங்கள் ரெண்டு பேரையும் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு நான் சொன்னேன் உங்கள் ரெண்டு பண்ண சொன்னால் இருக்கிற உங்கள் கண்டென்ட் வச்சு பண்ணுங்கய்யா எதுக்கு என் கண்டென்ட் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு எனக்கு வாக்குவாதம் வந்துருச்சு அது எப்படி ஒருத்தனை நம்ப வச்சு கழுத்துருக்கிற மாதிரி என்கிட்டே கண்டென்ட்டை கேட்டுட்டு போய் என்னோடய விஷயங்கள்லாம் கொண்டு போய் நீ இன்னொருத்தனை வச்சு பண்ணுறது என்ன எப்படி அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை சங்கடப்பட்ட விஷயம் வடிவேல் கணேஷுக்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அவரும் அங்கே இருக்கிறாரு அப்போது நானும் வடிவேல் கணேசன்னாவும் இங்கே திருப்பத்தூரான் சேவியர் அந்த கலைக்குழுவில் வந்து அவர் தான் முதல்ல வடிவேல் வேஷம் போட்டு இந்த பக்கம்லாம் அறிமுகமானவர் அவரோட மிகப்பெரிய ரசிகன் நான் அவர் பண்ணுற விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அவரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் நான் அந்த கலைத்துறையில் அந்த நகைச்சுவை வேஷம்லாம் நான் பண்ணேன் அப்போ அவர் தெரிஞ்ச முகமாக இருக்கிறதுனால நீ ஏன்டா எங்கிட்ட சொல்லிக்கலாம்டா நான் உன்னை கூட்டி வந்திருப்பேன்ல கடவுளே நம்பி நீங்கள் வந்து ஏமாந்து போகிற மாதிரி பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டார் அதோட சரின்ட்டு நான் ரொம்ப அமைதியாக இல்லை நான் பரவாயில்ல ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் நீ ஊருக்கு போவேன் நான் இரு நைட்டுக்கு மட்டும் இரு காலையில் ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு காலையில் எஸ் ஏ சந்திரசேகர் சார் ஆஃபீஸுக்கு கூட்டி போகிறார் அவர் பந்தயம் ஒரு படத்தும் பண்ணார் அந்த பந்தயம் படத்து மூலமாக விஜய் சார் எஸ்ஏசி சார்லாம் கொஞ்சம் பழக்கம் அதனால் அங்கே ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணுறாரு வெளுத்துக்கட்டுன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு அந்த படத்துக்கு வந்து என்னை கூட்டி போகிறார் இந்த மாதிரி ஒரு நாலு பேர் மதுரஸ் லாங் பேசுகிற மாதிரி ஒரு நாலு பேர் கேட்டாங்க நீ வா அப்படின்னு கூட்டி போகிறார் அந்த கூட்டி போனதில் கூட்டி போன நாலு பேரில் எனக்கு ஒரு ஆள் தான் வாய்ப்பு கிடச்சிது அவர் இன்னும் ரெண்டு மூணு பேர் கலக்கப்போதியார் லிஸ்ட்லேருந்தே கூட்டி வந்தார் அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கல எனக்கு கிடச்சிது அந்த வாய்ப்பு அதுதான் முதல் முதல்ல திரைப்படத்தில் தலையை காட்டினது அதே படத்தில் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் என்னோடய ஆல்பத்தை அங்கே ரிலீஸ் பண்ணேன் சார்கிட்ட கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அவர் அதை காரில் போட்டு கேட்டுட்டு இந்த பையன் நல்லா பாடுறான் அவனை வர சொல்லுன்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்த என்னை மறுபடியும் வர வச்சு வரணி சார் மியூசிக்கில் ஒரு பாட்டும் கொடுத்தாங்க அந்த படத்தில் முதல் படமே நடித்து பாடினேன் அப்படி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைச்சது வடிவேல் கணேஷ் மூலமாக தான் இப்போ வரைக்கும் அந்த நன்றி கடனை மறக்காமல் எல்லா மேடைகள் இல்லை எல்லா பேட்டிகள்லையும் நீங்கள் எந்த எதன் வழியாக உள்ளே வந்தீங்கன்னு கேட்கும்போது எனக்கு வடிவேல் கணேஷ் தான் உள்ளே வராரு இப்போ விஜய் டிவியில் வேறு எதுவும் நிகழ்வுகள் நீங்கள் கலந்துக்கிறீங்க அதான் இப்போ அப்படி போகும்போது விஜய் டிவியில் அந்த டைம் வந்து கலக்கப்போதிய வாய்ப்பு கிடைக்கல அதோட விட்டாச்சு இப்போது நம்ம ஓரளவுக்கு மேடைகளை தக்க வச்சதுக்கப்புறம் மேடைகளில் நம்ம நகைச்சுவை பண்ணதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் விஜய் டிவியில் வந்து நம்மளை கூப்பிட்றாங்க இந்த மாதிரி கலக்கப்போதியார் நிகழ்ச்சி நடக்குது நீங்கள் அவசியம் வரணும் எல்லோரும் எங்கள் டீம் எல்லாம்
உங்களுடைய மேடை நிகழ்வுலாம் பார்த்துருக்குறோம், நீங்கள் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்களை சொல்லும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, போட்டின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு வரையறை வச்சுருப்பீங்க, ப்ளஸ் மைனஸ் இருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும், மார்க் குறையும் கூடும். இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய பக்குவத்தில் நான் இப்போ இல்லை. எனக்கு இங்கே ஒரு பேரை வச்சுருக்கிறேன், இந்த பேர் கெட்டக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதனால் எனக்கு அது வேண்டாம், போட்டியாக வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க சொன்னாங்க, இல்லை எந்த விதத்துலையும் உங்களுடைய பேருக்கு களங்கம் இல்லாமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது, நம்ம என்ன அப்படியா பண்ணிட போகிறோம் அப்படின்ட்டு. சரின்ட்டு இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சேனல்லேருந்து கூப்பிடும்போது அதை நிராகரித்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளே தேடி போனால், நமக்கு வர ஒருவேளை வாய்ப்பு வந்தாலோ நம்மளை தேடி போனாலோ கண்டிப்பாக அவங்க நிராகரிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஒரு பெரிய மீடியா, பெரிய டிவி, அதனால் சரின்ட்டு போனேன். ஒரு 6 மாதம் அக்ரிமெண்ட்டில் தான் போனேன். 6 மாதம் அக்ரிமெண்ட்டில் ஒரு நல்ல லைஃப் கிடச்சிது. உண்மையாகவே வந்து நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கிறோம், தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே தெரிஞ்சிருக்கு, அது உலகளாவிய அளவில் அந்த டிவி எங்கெல்லாம் தெரியுதோ அங்கெல்லாம் நம்மளை பார்க்குறாங்க. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு விஜய் டிவி மூலமாக கிடச்சிது. அது எங்கள் கூடவே பக்கவலமாக மதுபாலாவும் நானும் தான் சேர்ந்து, நாங்கள் மேடைகளை பண்ணுறது தானே, அது அப்படியே நாங்கள் போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அங்கே பண்ணோம். நல்ல வரவேற்பு கிடச்சிது. சொல்லப்போனால் அந்த ஃபைனலில் வேணால் அது அடிபட்டு போயிருக்கலாம். ஃபைனல் எனக்கு கொடுத்த கண்டென்ட் வந்து, நான் எங்கெல்லாம் நான் அடிபட்டு போனோம் அங்கெல்லாம் என்னோடய கண்டென்ட் கிடையாது, அவங்க வற்புறுத்தி திணிச்சது. அவங்க ஒரு லிஸ்ட்டு போடுறாங்க, இந்த கண்டென்ட் நீங்கள் இது தான் நீங்கள் பண்ணணும், இதை தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க, எது நமக்கு வராதோ அதை செய்ய சொல்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த உடல் மொழிக்கும் என்னோடய பேச்சுக்கும் என்ன எடுபடுமோ அதை தான் நான் செய்யணும், இல்லைன்னா வேறு ஏதாவது செஞ்சேன் அப்படின்னா அது திணிச்சது மாதிரி ஆயிரும். அப்படி சில இடங்களில் மைனஸ் விழுந்துச்சு. ஆனாலும் கூட அது ஃபைனலில் வந்து நான் ஒரு கூத்து மேடையில் உள்ள ஒரு விஷயத்தை எடுத்தான் பண்ணேன், ஆனால் அது பெருசாக அது அங்கே சிங்க் ஆகலை. இருந்தாலும் கூட அந்த தொடர்ச்சியாக அந்த 6 மாத காலமாக நான் பண்ண அந்த நிகழ்வில் பெஸ்ட் என்டர்டெய்னர் கொடுத்தாங்க, எனக்கு கொடுத்தாங்க. இன்னொன்று என்னென்னா, அந்த 6 மாதம் அந்த டிவி ஷோஸில் வந்து நம்ம நல்லபடியாக நல்ல நம்ம வேலையை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷத்தில் அப்படியே வந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சேனலில் வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராமுக்கு வந்து கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் அக்ரிமெண்ட்டில் இருக்க முடியாது, ஏன்னா 6 மாதம் அக்ரிமெண்ட்டில் இருந்ததே இங்கே நிறைய பாதிச்சிருச்சு. ஏன்னா அது அது சீசன் டைமு, அந்த டயத்தில் வந்து நான் அங்கே போயிருந்ததுனால இங்கே வேலை வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா நம்பி இருக்கிறவங்களுக்கும் வேலை இல்லாமல் போச்சு. இன்னொன்று வந்து சில அட்வான்ஸ் வாங்கின இடத்துலலாம் வந்து நான் வர முடியலன்னு போய் ஊரில் போய் மன்னிப்பு கேட்டு வந்த சூழ்நிலாம் இருந்துச்சு. அதனால் இனிமேல் அக்ரிமெண்ட்டாக வேறு எங்கேயும் போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனம் மறந்தேன். இப்போவுமே படங்கள், சில படங்கள் கேட்பாங்க 1 மாதம் கால் சீட்டு, இதெல்லாம் கேட்பாங்க. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, 1 மாதம் கால் சீட்டுனா நான் ஆல்ரெடி வாங்கியிருப்பேன், அதை என்னால் தவிர்க்கவே முடியாது. இது அவங்கள்ட்ட சொன்னால் அவங்களுக்கு அதை பற்றி அது புரியவே புரியாது. இங்கே உள்ள பிரச்சனை அவங்களுக்கு புரியாது. இங்கே ஒரு ஊரில் நம்ம நிகழ்ச்சி வாங்கியிருப்போம், 1 லட்சம் ரூபாய்க்கும் 1.5 லட்சம் ரூபாய்க்கும் நிகழ்ச்சி வாங்கியிருப்போம், ஆனால் அது எவ்வளோ தூரம் நம்மளை பாதிக்க நம்மளை கட்டி வச்சு உரிச்சிருவாங்க இங்கே, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது சொன்னாலும் புரியவே புரியாது, இல்லை சார் நான் ஒரு நிகழ்ச்சி வாங்கிட்டேன் சார், அது ஊர் பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது. சார் ஒரு நிகழ்ச்சிக்காக எனக்கு வேறால் மாற்றிட்டு வர சொல்லுங்கள், வேறால் மாற்றி விட்டேன், அங்கே போஸ்ட் அடித்து ஒட்டி வச்சுட்டான் ஊரில், வெளுத்து எடுத்துருவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது. அதை பார்த்தேன், பார்த்துட்டு எதுக்கு இவங்கள்ட்ட போய் ஒத்துக்கிட்டு மறு மல்லு கட்டி இருக்கணும் அப்படின்ட்டு சில படங்கள்லாம் அதுக்காகவே நிறையா ஒதுக்கிட்டேன். நம்ம என்னோடய கம்ஃபர்ட் ஸோனுக்குள்ளே வர்றது மாதிரி இருந்தால் மட்டும் நான் போய் பண்ணுறேன். மற்றபடி தற்சமயம் ரன்னிங்கில் இப்போ என்ன படம் படம் பாடல்கள் தான் போயிருக்கு. யோகிபாபு சாருக்கு வந்து மலைன்னு ஒரு படம் இமான் சாருக்கு பாடியிருக்கேன். அப்புறம் சந்தானம் சாருக்கு வந்து கோபுரம் ஃபிலிம்ஸ் அவங்க படம் அந்த இனி நான் தான் கிங்கு, சந்தானம் சார் படம் அது, அதுவும் இமான் சாருக்கு தான் பாடியிருக்கேன். கோவிந்த் வசந்தா சாருக்கு ஒன்று பாடியிருக்கேன். அப்படியே போயிட்டுருக்கு. பப்புனுக்கு அப்புறம் வேறு எதுவும் நீங்கள் நடிக்கலை? பப்புனுக்கு அப்புறம் படங்கள் வந்துச்சு. சொல்லப்போனால் ரஜினி சார் படம் வந்துச்சு, 162 அது வந்துச்சு. அவர் நம்ம ஜெய்பீம் படத்தோட இயக்குனர் இருக்கார் இல்லையா, அவர் நேராக கூப்பிட்டு பேசி கதையை பற்றிலாம் சொல்லி பேசினார். அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அது கேரக்டர் மாறிடுச்சு, வாய்ப்புகள்லாம் வந்துச்சு. இல்லை இப்போ சாதாரணமாக நாங்கள் பார்த்த வரைக்கும் ஒரு கிராமிய கலைஞரோ இல்லை ஒரு மேடை பாடகிற சாதாரண பாடகராக இருக்கிறவங்களோ இந்த தொலைக்காட்சி வாய்ப்பு சினிமா வாய்ப்புலாம் வந்த பின்னாடி தன்னுடைய தொகையை கூட்டிடுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் கூட்டின மாதிரியே தெரியலையே, நாங்கள் விசாரித்த வரைக்கும் கூட்டின மாதிரியே தெரியல, அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? காரணம் என்ன, 2018 நான் என்ன பேமெண்ட் வாங்கணும், இதை வந்து உண்மையாக நீங்கள் நல்லா கேட்ட கேள்விக்காக இதை நான் இந்த இடத்துல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சில பேர் வந்து டிவியில் உள்ள டிவிக்குள்ளே போனதுனால பேமெண்ட்டை ஏற்றுனதுனால பல கலைஞர்களையும் அப்படித்தான் நினைக்க வேண்டியிருக்கு. இப்போ என்னையெல்லாம் அப்படித்தான் நீங்கள் ஏற்றிட்டீங்க, நீ எல்லோரும் இப்படி ஏற்றுறீங்கன்னு சொன்னாங்க, நாமும் அப்படி பண்ணலை. 2018 என்ன பேமெண்ட் வாங்கணும் அதே பேமெண்ட் இப்போ வரைக்கும் நான் வாங்குகிறேன். இது வந்து ஒரு 20 பேர் கொண்ட குழு இது,
அதே பேமெண்ட் வாங்குறேன். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, புதுசாக நிகழ்ச்சி புக் பண்ணுறவங்க இந்த அவங்க ஏற்றிட்டாங்க அதனால் நீங்களும் ஏற்றிட்டீங்க அப்படின்னு அவங்க நம்மளை அப்படி தான் நினச்சிக்கிறாங்க. நம்ம அதை செய்யவே இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா, சராசரியான ஓட்டம் ஓடணும்னு நினைக்கிறேன். எடுத்த உடனே போய் அங்கே நிற்கணும்னு நினைக்கல. அங்கே போய் நின்றேன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு சும்மா தான் இருக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் சராசரியான ஓட்டம் ஓடணும், நீண்ட காலத்துக்கு ஓடணும்னு நினைக்கிறோம். இன்றைக்கி ஓடனா போதும், சம்பாரித்து அடித்து வச்சுக்கிட்டு மெதுவாக சாப்பிட்டுக்கலாம்னு இல்லை, அது எவ்வளோ நாளைக்கு ஓடணும்னு தெரியாது. அதனால் வந்து இந்த ஒரு சராசரியான பேமெண்ட் வந்து என்னை இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு நகர்த்தி கொண்டு போகும். அதனால் அதுக்குள்ளே இருக்கேன். இப்போ இளைய காணம் குழுங்கிறதுல ஒரு ட்ரூப்பாக இருக்கீங்க, அதில் இப்போ அண்ணன் நந்தோணிதாசன் வேறு வேறு பாடகரை அழைச்சிக்கிட்டு வரணுமா, அதுக்கு வேறு எதுவும் செய்யணுமா? அவங்கவுங்களுக்கு தனித்துவம் இல்லை. இப்போ வந்து பொதுவாக நம்மளை புக் பண்ணுறவங்க என்ன கேட்பாங்கன்னா, சார் வேறு யாரை சார் கூட்டி வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம சொல்கிறது, இப்போ கரண்ட்டில் யாரெல்லாம் வந்து அப்டேட்டில் இருக்காங்களோ, யார் வந்து லைம் லைட்டில் இருக்காங்களோ அவங்கள தானே கேட்பாங்க. ஒருவேளை இந்த வருஷம் சூப்பர் சிங்கரில் யார் வந்தாங்களோ அவங்கள கேட்பாங்க. தம்பி முத்துசிற்பியை கேட்பாங்க, மூக்குத்தி முருகனை கேட்பாங்க, அந்தோணிதாசனை கேட்பான், அண்ணனை கேட்பாங்க, இப்படி சில பேரை கேட்பாங்க. அது நம்ம ஃபோக் டச்சில் உள்ளவங்களாக பார்த்து கேட்பாங்க. இப்போ நம்ம ஃபோக் பண்ணுறதுனால ஃபோக் டச்சிலேயே கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அந்த பேமெண்ட்டை நம்ம எக்ஸ்ட்ரா வச்சு பேசி அவங்கள கூட்டி போவோம். மேடை கச்சேரி சமயத்தில் நகைச்சுவையாக சில அரசியல் சட்டை ஏற்பட்டிருக்கு, அது உங்களுக்கு யாருக்கிட்ட இருந்து வந்துச்சு? இப்போ அந்த அரசியல் நையாண்டி பண்ணும்போது அதனால் வேறு ஏதாவது எதிர்ப்புகள் எல்லாம் வந்திருக்குங்களா? இல்லை, எதிர்ப்புகள் வந்திருக்கு. நான் இப்போ இது எங்கேருந்து வந்துச்சுங்கிறத முதல்ல சொல்கிறேன். பொதுவாக வந்து யாருக்கும் யாரும் சொல்லி கொடுத்து புகுத்தி வரக்கூடியதில்லை சமூக அக்கறை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கே இந்த சமூகத்து மேலே ஒரு பொறுப்பு வரணும். அது இன்னார் சொன்னார் அன்னார் சொன்னார்லாம் கிடையாது, எனக்கு முதல்ல ஒரு பொறுப்பு இருக்குது. இவ்வளவு நாளாக நீ காசுக்காக ஓடின, இவ்வளவு நாளாக உன்னைய நீ வெளிக்காட்டிக்கிறதுக்காக உன் பேர் புகழுக்காக ஓடின, இன்னும் யாருக்காக ஓடணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. எல்லா நேரத்துலையுமே சுயநலம்னு ஒன்று இருக்குது. எங்கே ஓடினாலும் காசு வாங்காமல் நான் ஓடுறேன், காசு வாங்குறேன் குடும்பத்துக்காக ஓடுறேன். இருந்தாலும் கூட நான் ஏன் வந்து குடும்பத்துக்காக எனக்காக ஓடுறவன் அடுத்தவனை சொல்லியோ இல்லை சமூக அக்கறையோட ஒரு விஷயத்தை பேசணும்னு சொல்லி இன்னொருத்தனை எதுக்கு நான் பகச்சிக்கணும்? பகச்சிக்காமல் நான் அப்படியே போய்க்கலாம்ல. அது நான் அப்படி போக நினைக்கல. எனக்கு இந்த சமூகத்து மேலே ஒரு கோபம் இருக்குது. அந்த கோபத்தை என்னோடய கலை வழியாக நான் காட்டணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் தொழில் மூலமாக உங்கள் அக்கறையை நீங்கள் காட்டலாம், சமூக அக்கறையை காட்டலாம். நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கிறீங்க, உங்கள் மீடியாவுக்கு நல்லது நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி, நாலு இடத்துல நடக்கக்கூடிய அநீதியை எடுத்து சொல்லி நீங்கள் சமூக அக்கறை காட்டலாம். நான் எப்படி காட்ட முடியும்னா, என் பாட்டிலையும் என்னோடய நடிப்பிலையும் நகைச்சுவையும் தான் நான் காட்ட முடியும். அப்போ இந்த சமூகத்து மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோபங்கள், சின்ன சின்ன பிரச்சனைகளை நான் என்னோடய நகைச்சுவை மூலமாகவும் பாடல் வரிகள் மூலமாகவும் நான் வெளியில் காட்டுறேன். அது எப்படி பார்த்தாலும் இப்போது ஒரு கோபம், ஒரு எனக்கு ஒருத்தர் மேலே கோபம் இருக்குது அப்படின்னா, ஒரு பிரச்சனை மேலே கோபம் இருக்குன்னா அந்த பிரச்சனைக்குரிய ஒரு ஆளுக்கு என் மேலே கோபம் இருக்கும்ல, அந்த எதிர்ப்பு எங்கே வரத்தானே செய்யும். அதை எதிர்கொண்டு தான் ஆகணும், எதிர்கொண்டு தான் ஆகணும். அதை எதிர்கொள்ள எனக்கு தெரியும், திராணி இருக்குது அப்படிங்கிறதுனால தான் எதிர்த்து பேசுறதுக்கு துணிகிறோம். அதை இல்லாமல் இதை துணியலை. அப்போ அதில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி எதிர்ப்பு தெரிவித்து இந்நேரம் வந்து நீ கச்சேரி கூப்பிடாத, அவங்க வந்து நம்ம கட்சியை கலாய்க்கிறாங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நிகழ்வு தடைபட்டிருக்காங்க? இல்லை இல்லை, அப்படி பெருசாக தடைபடலை. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம கமாண்டில் பார்க்கும்போதே ஒரு புரிதல் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். இப்போ எப்படின்னா, இப்போது 100 நாள் வேலை திட்டம் இருக்குது. அந்த 100 நாள் வேலை திட்டம்ங்கிறது அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது கூட நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அதை பண்ணுற நம்ம ஆட்கள், இப்போ நம்ம ஊர் பெண்களோ வயசானவங்களோ இருக்காங்க இல்லையா, அந்த வேலையை அவங்க எப்படி பார்க்குறாங்க? ஒரு கேலிக்காக பண்ணுறது, அதே சமயத்தில் அது உண்மையும் கூட. நீங்கள் நல்லா பாருங்கள், 100 நாள் வேலை திட்டம் ஒரு நல்ல திட்டம் இல்லை, அது மைனஸ் ப்ளஸ் அதுக்குள்ளே போக வேணாம். ஆனால் நம்ம ஆட்கள் என்ன போய் பண்ணுறாங்க அங்கே வேலை பார்க்குற? இப்போ உன்னோட சொந்த வீட்டு வேலையாக இருந்தால் அந்த மாதிரி உட்காந்து பார்ப்பியா, ஓபி அடிப்பியா, உட்காந்து கதை பேசுவியா? எப்போ நம்ம போனாலும் எல்லாம் உட்காந்துக்கிட்டு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது. இதைத்தான் நம்ம வந்து கேலியாக பேசுகிறோமே தவிர எந்த சூழ்நிலையும் திட்டத்தை நம்ம கேலியாக பேசலை. ஆனால் நம்ம பேசுகிறதுல பாதியை வெட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 100 நாள் வேலை திட்டத்தை காலி பண்ணிட்டாரு, கலாச்சிட்டாரு, இந்த திட்டத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாருன்னு சொல்கிறது. இப்படி சொல்லும்போது பாதியாக கட் பண்ணி வெட்டி ஓட்டுறது நம்ம ஆளுக்கு புதுசாக என்ன? அப்படி பண்ணும்போது இதை பார்க்கக்கூடிய இந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்களுக்கு நம்ம மேலே வெறுப்பு வருமா வராதான்? இந்த மாதிரி சில வேலைகளை பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு புரியும்ல நம்ம எதை சொல்கிறோம் அப்படிங்கிறது புரியும் தான். நீங்கள் இப்போ சின்ன கீரமங்கலம் புனித பிரான்சிஸ் சேவியர் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கீங்க. அந்த நீங்கள் இப்போ இந்த இவ்வளோ உயரத்துக்கு போன பின்னாடி அந்த பள்ளிக்கெல்லாம் போயே இருக்கீங்களா, இல்லை உங்களோட படித்த நண்பர்கள் எல்லாம் சந்திச்சிருக்கீங்களா? இல்லை, நான் வந்து 10th வரைக்கும் திருவேகம்புத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்தேன்.
அதுக்கப்புறம் 11th 12th புனித பிரான்சிஸ் ஸ்கூலில் படித்தேன். காலேஜ் வந்து அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் படித்தேன். இப்போ எனக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு என்னை கூப்பிடுவாங்க. இப்போ திருவெந்தூர் ஸ்கூலில் வந்து அங்கே ஒரு நடந்த பாட்டு போட்டிக்கு என்னை பாட்டு சொல்லித்தர கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நம்ம ஸ்கூலில் அவர் படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. எனக்கும் வந்து நான் படித்த பள்ளிக்கே நான் அந்த மாதிரி ஒரு விழாவுக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக போகிறதே நான் ரொம்ப சந்தோஷமாக கருதுகிறேன். அதே சமயத்தில் கைகாட்டி நீங்கள் சொல்கிற சின்ன கிரமங்கலம் ஸ்கூலுக்கு இது வரைக்கும் நான் இன்னும் போகலைங்கிற பெரிய வருத்தம் இருக்குது. ஆனால் அங்கே உள்ள எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் சொல்லிக் கொடுத்த டீச்சர்ஸ் எல்லாமே எனக்கு இன்ன வரைக்கும் பழக்கத்தில் இருக்கிறாங்க. ஃபோன் மூலமாக எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க, உன் பாடலை பார்த்தோண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட வீட்டு விசேஷத்துக்கு அவங்களுக்கு நான் அழைப்புகள் கொடுக்குறேன், அவங்க எனக்கு வராங்க. அதெல்லாம் இருக்குது. அவங்கள்டே சொல்லி நான் முறையிட்டிருக்கேன், சார் நாங்கள் படித்தேன் சார், இது வரைக்கும் என்னை இன்னும் அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் கூப்பிடவே இல்லை அப்படின்னு நான் வந்து என்னோடய வருத்தம் தெரிவிச்சிருக்கிறேன். இப்போ சமீபத்தில் தான் அரசு கலைக்கல்லூரி அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து என்னை தொடர்ந்து இன்ஜினியரிங் காலேஜ் அப்புறம் எம்பிஏ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மாடல் ஸ்கூல் இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்றாங்க. ஒருவேளை அவங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கலாம், நம்ம ஸ்கூலில் படித்தவர் நம்ம காலேஜில் படித்தவங்க கூட தெரிஞ்சிருக்கலாம். இல்லை படிக்கிற காலத்துலேருந்து கல்லூரி காலம் வரைக்கும் தொடர்ச்சியாக யாராவது ஒருத்தர் நண்பர்கள் இருந்திருப்பாங்க. ஆமாம், அவங்க இப்போ யாராவது அந்த மாதிரி நட்புலேயே அதே நட்போடு இருக்காங்களா? கண்டிப்பாக இருக்கிறாங்க. நான் வந்து பள்ளி தோழர்கள்லேருந்து கல்லூரி தோழர்கள்லேருந்து அதுக்கப்புறம் கல்லூரியை விட்டு நான் வெளியில் வந்து பழகின ஆட்கள் வரைக்கும் இப்போ வரைக்கும் தொடர்பில் இருக்கேன். சில பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, அவர் பெரிய ஆள் ஆகிட்டார், அவர்லாம் வந்து நம்மளை பார்ப்பாரா, நம்மள்ட்ட பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு விஷயத்த நினச்சிக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு நண்பன் ஸ்கூலில் படித்தவன் பேர் மகேந்திரன், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் பார்க்க போயிருந்தேன். அப்போ அவனை பார்க்கும்போது பொதுவாக பள்ளிக்கூடத்தில் படித்தவங்கள்லாம் என்னை இப்போ பேசும்போது நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். நான் வந்து போன உடனே அவன் முதுகில் ஒரு அடி அடித்து, என்ன வாங்க போங்க நல்லா இருக்கீங்களா, ஏன்டாடே ஒன்றா தெரிஞ்சோம் ஒன்றா போனோம் வந்தோம், என்னடா அது, என்னை அந்நியப்படுத்தி பார்க்காது, என்னை தனிமைப்படுத்தாதீடா, எனக்கு மரியாதை கொடுக்குறங்கிற பேரில், அதாவது அவன் நான் பார்க்குற வேலையிலையும் நான் இருக்கிற இடத்தையும் மட்டுமே பார்க்குறான, தவிர நான் என்னையே பார்க்க மாட்டேங்கிறான். இளையராஜா யார், உன் கூட நான் எப்படி இருந்தேன், இப்போவும் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத நீ பார்க்கணுமே தவிர, என்னை வந்து அவருலாம் பேச மாட்டார், அவரும் பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னு நீயா நினச்சிக்காத. நான் அவன் கிடையாது, நான் இன்னும் இயல்பானவன் தான் இருக்க நினைக்கிறேன். நீங்கள் தான் என்னை வந்து இந்த இயல்பை மீறி என்னை வேறு மாதிரி பார்த்து என்னை அந்நியப்படுத்துறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி எனக்கு கல்லூரியில் வந்து படித்த நண்பர்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து நான் கலைத்துறைக்குள்ளே நான் அழகப்பா ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபைன் ஆர்ட்ஸில் போயிட்டு பாட்டு போட்டில் கலந்துக்கிட்ட காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து கவிஞர் சாம்ராஜ் அப்புறம் வந்து லோகேஸ்வரன் இவங்க ரெண்டு பேரும் திக்கஸ் ஃப்ரெண்டு, இவங்க ரெண்டு பேருமே என்னோட சேர்ந்து கலைத்துறைக்கில் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் லோகேஸ்வரன் ஒருத்தனை வந்து ட்ரம்மராக வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ராவை சேர்த்துக்கிட்டேன். அந்த சாம்ராஜ்ங்கிறவரை கவிதை எழுதுவாப்பில் அவரை வந்து என் கூடவே சேர்ந்து பாடல்கள் எழுதுறதுக்கு என்னோட பாடல்கள் நிறைய எழுதியிருக்கிறாப்புல அப்படியே பயணிக்க வச்சோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. சிலம்பரசன் ஒரு நண்பர், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஒன்றா இருக்கிறோம், சிலம்பரசன் காரைக்குடி. அப்படி நிறைய நண்பர்கள் நம்ம கூடவே இருக்கிறாங்க. இப்போ தஞ்சாவூர் மன்னார்குடி விழுப்புரம் பகுதிகளெல்லாம் அவங்களுக்கு நிறைய ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்காங்க, அந்த ரசிகர்களை சந்திக்கிறதுக்கு தனியாக எப்போயாவது நேரம் ஒதுக்கி போய் பார்த்துருக்கேன். கண்டிப்பாக, அதாவது இப்போ நான் வீட்டில் பசங்களுக்கு காதலி விழா வச்சேன், 3500 பத்திரிகை அடித்தேன், கிட்டத்தட்ட ஒரு 5000-6000 பேர் வந்திருப்பாங்க. அந்த 3500 பத்திரிகையில் ஒரு 500 பத்திரிக்கை தான் வந்து என்னோடய வீட்டு சார்பாக யாராவது கொண்டே வெளில கொடுத்துருப்பாங்களே தவிர, அந்த 3000 பத்திரிக்கை நானே கொடுத்தேன். 15 நாள் கார் எடுத்துகிட்டு போய், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கிறீங்க, சொந்தக்காரங்களுக்கு கூட நேரம் போய் நான் பத்திரி கொடுக்கல, ரசிகர்களுக்கு நேரே போய் நானே கையால் கொடுத்துருக்குறேன். அது என்ன நினச்சேன் அப்படின்னா, வந்து அவர் பத்திரிக்கை யார்ட்டாவது கொடுத்துட்டு வான்னு சொன்னால் நம்மளாம் போகணும் அப்படின்னு அவங்கள நம்ம ரொம்ப தாழ்மைப்படுத்தி பார்த்தது மாதிரி அவங்க நினச்சிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்து ஒவ்வொருத்தன் வீட்டுக்கும் போய் நேராக கொண்டு போய் பத்திரிக்கை வச்சு, அவன் ஃபோட்டோ எடுத்து எங்கள் அண்ணன் எனக்கு பத்திரிக்கை வச்சுருக்காரு, அவன் போட்டு சந்தோஷப்பட்டுக்கிறான். அதை நான் விரும்புகிறேன். அவங்களுக்கு இல்லை, இப்போ என்ன, நான் எனக்கான நான் சொல்லப்போனால் ஒரு சுயநலமாக சொல்லப்போனால் எனக்கான பெரிய விளம்பரதாரன். நான் என் கூட சேர்ந்து எடுத்து போடுற ஃபோட்டோவை அவன் வந்து டிபியில் வைக்கிறான், ஃபேஸ்புக்கில் போடுறான், இன்ஸ்டாவில் போடுறான், அவன் வந்து என் முகத்தை இன்னும் அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கிறான். நான் வந்து ஒரு போஸ்ட் தான் போட்டிருப்பேன், ஆனால் அவன் வந்து அந்த போஸ்ட்டை நாளாக பிரித்து நண்பர்களுக்கெல்லாம் அனுப்பிவிட்டு ஸ்டேட்டஸில் வச்சு அதை வேறு மாதிரி கொண்டாடுறான். இப்போ என் மேலே இருக்கக்கூடிய அன்பில் அவன் அதை செய்கிறான்ல, அதுக்கு மரியாதையை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு பெருசாக எதுவுமே செய்ய போகிறதில்ல, அவன் அந்த ஏரியாவுக்கு போகும்போது அவனை போய் நேராக போய் பார்த்தா போதும். அந்த மாதிரி எந்த இடத்துலையும் அவனை விட்டு கொடுக்குறதில்ல. பொதுவாக வந்து நண்பர் நாங்கள் வந்து ஆந்தகுடி இளையராஜா ரசிகர்கள் குடும்பம்னு ஒன்று வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே என்னோட ரசிகர்கள் வந்து யாருக்காவது அவங்களுக்குள்ளே யாருக்காவது ஏதாவது பிரச்சனை, ஏதாவது பொருளாதார பிரச்சனை, மருத்துவ உதவி எதுவாக இருந்தாலும் நாங்களே பணம் போட்டு அவங்க பிரச்சனையை நாங்கள் பார்க்குறோம். சமீபத்தில் என்னோடய ரசிகர் ஒருத்தன்
தற்கொலை பண்ணிக்கிட்டான், அவங்க வீட்டுக்கு எல்லாரும் பணம் போட்டு கொண்டு போய், எல்லாரும் போடுற பணத்தையும் தாண்டி நான் ஒரு பெரிய அமௌண்ட் போடுவேன், அதெல்லாம் சேர்த்து கொண்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். இது வந்து பப்ளிசிட்டிக்கு பண்ணிக்கிறது இல்லை, இது நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு மன திருப்திக்காக பண்ணிக்கிறது. நம்ம கூட இருந்தவன் அவங்க குடும்பத்துக்கு நம்ம ஏதாவது உதவி செய்யணுமே அப்படின்னு பண்ணிக்கிறது. அதனால் அப்படி நிறைய பண்ணுறோம். பொதுவாக வந்து ரசிகர்கள் வந்து நம்ம மேலே அன்பு வச்சு நீங்கள் வரணும் அண்ணன், நீங்கள் வந்து நேரம் வந்து இந்த போர்டை திறந்து வைக்கணும், பேனர் திறந்து வைக்கணும் கேட்குறாங்க. அதுக்கு வந்து இல்லைப்பா, நீங்களாம் அவனை திறந்துக்கன்னு சொல்கிறது என்ன விதத்தில், அவன் எனக்கு வைக்கிறான், அப்போ அவனை போய் நேரில் பார்க்கணும் தானே, பார்க்குறது தானே மரியாதை. அதனால் இந்த கும்பகோணத்தில் வந்து திருவலஞ்சொல்லின்னு ஒரு ஊரில், அப்புறம் திருக்கடையூர், அப்புறம் வந்து குமரங்குடி, விழுப்புரம், இப்படி இன்னும் எனக்கு ஊரெல்லாம் மறந்துடுச்சு. இப்போ நிறைய இடங்களில் நானே போயிட்டு திறந்து வச்சுருக்கிறேன். இப்போ வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அது என்றைக்கு அந்த ரசீது மட்டும் ஓப்பன் பண்ணாங்களோ அந்த நாளை முன்னிட்டு அன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, பசங்களுக்கு ஏதாவது பாட புத்தகம் நோட்டு ஏதாவது கொடுக்குறாங்க, கொடுத்து நமக்கு அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுறாங்க. இப்போ இந்த உதவி செய்ததுனால கேட்குறேன், இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் தமிழகத்தில் பெரிய அளவில் நினைச்சில, அப்போல்லாம் நீங்கள் ஏதாவது ரசீது மன்றத்து மூலியமாக உதவிகளை செஞ்சுருக்கீங்க? பிச்சை எடுத்தேன், மக்களுக்கு தெருவில் இறங்கி பிச்சை எடுத்தேன். கஜா புயல் வந்துச்சு, ரோட்டில் இறங்கி பக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு கடையாக போகிறோம் வாரவன்ட்டு எல்லாருக்கும் கையேந்தணும். அதனால் தவறில்லைன்னு தோணுச்சு எனக்கு. ஏன்னா இப்போனா நான் என்னுடைய கௌரவத்தை இழந்து நான் வீதியில் இறங்கிறது யாரோ ஒருத்தரோட உதவிக்காக, அது எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருக்குது. அது நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, வீடியோஸ்லாம் போட்டு வைரல்லாம் பண்ணாங்க, எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. ஆனால் நான் இறங்கினதுனால என்னை சார்ந்து இன்னும் 10 பேர் பக்கெட் எடுத்துகிட்டு அவங்க வீதியாக இறங்கினா அது ஒரு அமௌண்ட் கிடச்சிது, அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு, அதாவது வண்டி போகாத, அதாவது அந்த பொருட்கள்லாம் நிறைய போய் இறங்குது, போகிற வழியிலேயே வந்து வண்டியை மறிச்செல்லாம் புடிங்கிக்கிறாங்க அப்படிங்கலாம் வந்துச்சுல. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, காருக்குள்ளே எடுத்து எடுத்து போட்டு காருக்குள்ளே போட்டு ரெண்டு மூணு காரை என்ன பண்ணுறோன்னா, பெரிய லக்கேஜ் பெரிய பெரிய லாரியை தான் மறிக்கிறாங்க, டாடா ஏசி அந்த மாதிரி மறிக்கிறாங்க, கார் போனால் மறிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு காரில் எடுத்து போடுறது, எடுத்து போட்டு ஆள் போகாத கிராமம், தண்ணி ஃபுல்லாக தண்ணி நிரம்பி கிடக்கிற அந்த கிராமம், வண்டி போகாத கிராமத்துக்கு கொண்டு போய் அவங்களுக்கெல்லாம் பொருள்கள் போய் சேரவே இல்லை, அந்த மாதிரி இடத்துக்கு நாங்களே போய் தான் அப்படிலாம் கொடுத்துட்டு வந்தோம். அதனால் வந்து இன்னொருத்தருடைய துன்பத்தில் நம்ம பங்கெடுத்துக்கிறத வந்து அதுக்காக எவ்வளோ தூரம் இறங்கி போனாலும் தவறில்லைன்னு தோணுது. இப்போ மொத்தத்தில் நீங்கள் இவ்வளோ பெரிய இடத்தை அடைஞ்சதுக்கு யார் காரணமாக நினைக்கிறீங்க? யார் காரணம்? நான் தான். குடும்பத்திலேருந்து எனக்கு பாட்டு, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறது தான், எனக்கு பாட்டு சொல்லிக் கொடுக்கல, இப்படி டான்ஸ் ஆடுன்னு சொல்லலை, இப்படி நகைச்சுவை பண்ணுன்னு சொல்லலை. ஆனாலும் கூட எனக்கு தடையாகவே இருந்ததில்லை. எங்கள் பெரிய அண்ணன்லேருந்து, எங்கள் அப்பா அம்மாவிலேருந்து, எங்கள் சின்ன அண்ணன்லேருந்து எல்லாருமே, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். எனக்கு மூத்தவன் வந்து பனைமரத்துலேருந்து விழுந்து உடம்பு சரியில்லாமல் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக இருக்கிறாப்புல, அவர் நான் பார்த்துக்கிறேன், அவர் என்னோடய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிறார். சொல்லப்போனால் சமீப காலங்களில் இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் என்னோடய நிறைய வேலைகளை அவர் குறைச்சிட்டார். ப்ரோக்ராம் புக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு வேளை இந்த யூடியூப்பில் வருமானம் வருது, இல்லை மற்ற திரைப்பட வாய்ப்புகள், இது எல்லாத்தையுமே வந்து அவர் தான் ரொம்ப கவனமாக ஃபோன் கால் அட்டன் பண்ணி, ஒருவேளை நம்ம வந்து தூக்க கழகத்தில் பேசணுமோ இல்லை அந்த ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் போனாலும் போயிடும், அவர் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணி டேட்டுலாம் கரெக்டாக பார்த்து அந்த வாய்ப்புகள் எந்த இடத்துலையும் சிதறி போயிடாமல் மிஸ் ஆகாத அளவுக்கு அவர் தான் கவனமாக செய்கிறார். நிறையா பொதுநல நோக்கத்தோடு பேசுகிறதுனால கேட்குறேன், இந்த கால இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற கருத்து என்ன? ஒருத்தர் சொல்லித்தான் இதெல்லாம் வரணும்னு இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி புத்தி சொல்கிற வயசோ அனுபவமோ, இதுக்கு முன்னாடி சொன்னதை தாண்டி என்ன சொல்ல போகிறோம், எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க, அதை தாண்டி நம்ம ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. ஆனாலும் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சமூக அக்கறை கண்டிப்பாக வேணும், அது இளைஞராக இருந்தாலும் சரி, வயசு முதிர்ந்தவளாக இருந்தாலும் சரி, அந்தந்த வயசுக்கு ஏற்ப அவங்களுக்குன்னு ஒரு சமூக அக்கறை இருக்கணும், எல்லாருக்கும் சுயநலமும் இருக்கும், அதையும் தாண்டி கொஞ்சம் பொதுநலம் இருக்கணுங்கிறது. இப்போ சினிமாவுக்கும் சின்ன திரைக்கும் பெருசாக நீங்கள் என்ன வித்தியாசத்தை பார்க்க? இப்போ நீங்கள் சின்ன திரையில் நடிக்கிறவங்களாம் இருக்காங்கள்ல, அவங்க பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு போகிறதுக்கு ரொம்ப காலதாமதம் ஆயிடுது, இல்லைன்னா போகாமலே இருந்துடுறாங்க. சினிமாங்கிறது இப்போ சினிமாவில் நடித்தவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் சின்னத்திரைக்கு கீழே இறங்க மாட்டாங்க. சின்னத்திரைங்கிறது நான் சொல்கிறது எப்படின்னா இந்த சீரியல் இந்த மாதிரி சொல்கிறேன், மற்றபடி இந்த ரியாலிட்டி ஷோஸ்லாம் வர அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் சீக்கிரமாக போயிடுறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னா, திறமையானவங்க சீரியல் நடிக்கிறாங்க இல்லை இதில் ரியாலிட்டி ஷோஸ்லாம் பண்ணுறாங்க, இல்லை இந்த கலக்கப்போது யார் சூப்பர் சிங்கர் இந்த மாதிரிலாம் எல்லாம் கூட வராங்க ரைட்டு, ஆனால் இவங்கெல்லாம் தாண்டி நீங்கள் சமீபத்தில் பாருங்கள், லூசுத்தனமாக பண்ணுற பல பேர் மீடியாவில் பெரிய ஆளாகிட்டான், பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டான், எப்படி இது எந்த விதத்தில் ஏற்றுக்கிறீங்க? ஆனால் நிலைச்சு நிற்க முடியாது, அது வேறு.
நிலையாக நிற்க முடியாது. ஏன்னா அவங்களோட திறமை கிடையாது. அவங்க பண்ணுற ஏதோ ஒரு விஷயம், ஒன்று அவங்க பண்ணுற ஒரு வெகுளித்தனமான விஷயமா இருக்கலாம், அறியாமையை செய்கிற மாதிரியான ஒரு அந்த மாதிரி விஷயத்தினால ஈர்க்கப்பட்டு கூட அவங்கள கூட்டிகிட்டு வந்து சரிக்கு சமமாக பெரிய திறமையான கலைஞர்களுக்கு மத்தியில் அவங்கள நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்கள கொண்டாடுறது எல்லாம் ஓகே. ஆனால் இது எவ்வளோ காலத்துக்கு ஓடும் நினைக்கிறீங்க? அவங்ககிட்ட வேறு எதுவும் க்ரியேட்டிவிட்டியாக புதுசாக உருவாக்கம்னு எதுவும் ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் அவங்களுக்குன்னு ஆன திறமையும் எதுவும் கிடையாது. அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இயல்பு அது, சாதாரண இயல்பு. அந்த இயல்பை மட்டும் வச்சுக்கிட்டு எவ்வளோ காலத்துக்கு ஓட்ட முடியும்? ஆனால் இப்படி பண்ணுறதுனால இப்போ ஒரு நிறுவனம் வந்து ஒருத்தரை தூக்கி கொண்டாந்து கொண்டாடுது, அவன்கிட்ட எதுவுமே கிடையாது, அவனை கொண்டாடுது. அப்போ திறமை இருக்கிறவன் அந்த இடத்துல அடிபட்டு போவான்ல, அவனுக்கான வாய்ப்புகள் போயிருதுல்ல. அதையும் இப்போ அதெல்லாம் நினைக்கும்போது திறமை இருந்து என்ன பண்ண, இப்போ நமக்கு உனக்கு என்ன தெரியும், இப்போ அதுக்காக நான் நல்லா பண்ணுறேன், நான் லூசுத்தனமாக போய் கிறுக்க மாதிரி பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி போயிட்டுருக்கு மீடியா. பரபரப்பால சூழலில் எங்களுக்காக நேரம் முடிக்க தந்தமைக்கு மிக்க நன்றி, மிக்க மகிழ்ச்சி. பிரபாரங்களை கூட இன்னும் பெரிய 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 மேடைகளில் பெரிய பெரிய இடங்களில் அங்கீகரிக்கணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். மகிழ்ச்சி.